நம்முடைய இந்து சமயத்துக்கு ஆறு தரிசனங்கள் உண்டு என்று சொல்லுவார்கள். சாங்கியம், யோகம், வைசேஷிகம், நியாயம், பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம் என்ற ஆறு தரிசனங்கள் இந்து சமயத்துக்கு உண்டு. இந்த மதத்துக்கு கரிக்குலமே கிடையாது, இதுக்கு டெக்ஸ்டே கிடையாதுன்றவங்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய பதிலே இதுதான். ஆறு தரிசனங்கள் உண்டு. இதுல ஒரு முறை வந்து வெறும் சம்பிரதாயங்களை சொல்லுவது, இன்னொரு முறை எதுவுமே சம்பிரதாயமே தேவையில்லை என்று சொல்லுவது. இந்த ஃபுல் ஸ்பெக்ட்ரம் இருக்கு இதுல. அதிலே நியாயம் என்று ஒரு தரிசனம் உண்டு. இந்த நியாயம் என்ற தரிசனமே லாஜிக், தர்க்கத்தின் மூலம் நிறுவுவது. அப்போ நமக்கு எதிர்கருத்து கொண்டிருப்பவர்களை வெறுப்பதனால் அல்ல, அவர்களை சபையிலே வைத்து அவமானப்படுத்துவதனால் அல்ல, மறைவிலே நின்று தன்னுடைய பெயரையும் ஐடென்டிட்டியையும் மறைச்சுக்கிட்டு அவங்களை பத்தி தவறான செய்திகளை போடுவதனால் அல்ல, அந்த தர்க்கத்தை நேருக்கு நேர் நின்று தர்க்கவாதமாக அதற்கு பதில் சொல்லி அந்த இடத்தில் தன்னுடைய கருத்தை நிறுவுவதுதான் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இது ரொம்ப முக்கியமானது. நமக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், நம்முடைய குழந்தைகள் நம்மை பார்த்து நம்முடைய தத்துவங்களை பற்றி அல்லது நம்முடைய நம்பிக்கைகளை பற்றி நம்முடைய மண்ணினுடைய தர்மங்களை பற்றி கேள்விகள் கேட்கிற போது பெரும்பாலும் நம்முடைய பதில் சும்மா இதெல்லாம் கேட்க கூடாது என்பதாக இருக்கிறது. ஏன் அப்படி பதில் சொல்றோம்? என்ன, நமக்கே தெரியாது, நமக்கே தெரியாது. கிளாஸ்ல இருந்து ஒரு குழந்தை கேள்வி கேட்கும் போது டீச்சர் வந்து உட்காரு உட்காரு, எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு, உனக்கு மாத்திரம் புரியலையா? என்ன அர்த்தம்? டீச்சருக்கு பதில் தெரியாதுன்னு அர்த்தம் அதுக்கு. அப்போ நாம் பதில் தெரியாதவர்களாக இருப்பதை மறைப்பதற்காக நம்முடைய குழந்தைகளை அச்சுறுத்துகிறோம், அல்லது இப்படிதான் தேவையில்லாம ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான்னு அந்த குழந்தையை பற்றி ஏதோ ஒரு அபிப்பிராயத்தை நாம் செலுத்துகிறோம் என்றால் அவர்கள் முன் நாம் பொருளற்றவர்களாக நிற்கின்றோம். பொருளற்றவர்களாகவும் இந்த உலகத்துக்கு பொருத்தமற்றவர்களாகவும் நாம் நிற்கின்றோம். அப்ப அவர்கள் இருப்பதாக அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற அறிவுலகத்தில் நமக்கு என்ட்ரியே கிடையாது. இதுதான் இன்றைக்கு இருக்கிற யதார்த்தம். அவர்கள் அறிவுலகத்தில் இருக்காங்களான்றது வேற டிபேட், அது தனியா பேசலாம். ஆனா அவர்கள் அப்படித்தான் நம்புறாங்க. நான் இருக்கிற இந்த இன்டலெக்சுவல் ஸ்பேஸ்ல உனக்கு வாசல்ல கூட நீ நிக்க முடியாதுன்றாங்க. ஆனா நாம் சொல்ல விரும்புகின்ற தத்துவங்கள் ஆண்டாண்டு காலமாக சொல்லப்பட்டு சொல்லப்பட்டு அறிவுலகத்தின் சிகரங்களை தொடுகிற விஷயங்களை கையில வச்சுக்கிட்டு ஆனா குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாதவர்களாக இருக்கின்றோம். கையில நல்ல சாப்பாடு இருக்குங்க, பிள்ளைக்கு பசி இருக்கு, கொடுக்க முடியாத ஒரு அம்மாவா நான் இருந்தா எனக்கு எவ்வளவு குற்ற உணர்ச்சி வருமோ அந்த உணர்ச்சி எனக்கு வருகிறது.